வெல்கம் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானில் கொண்டு வந்த ரிவைஸ்டு பிளான் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டென்டேட்டிவ் ஆனுவல் பிளான் நமக்கு ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதை சில திருத்தங்கள் செய்து நமக்கு திரும்பவும் ரிவைஸ்டு பிளானாக கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு என்ன எக்ஸாம் தேவையோ அதை மட்டும் நம்ம ஷார்ட்டாக பார்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ் அண்ட் ஜிடி ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா பேட்ச் கண்டக்ட் பண்ண போகிறோம். முழுக்க முழுக்க டாபிக் வைஸில் தான், டேர்ம் வைஸில் கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் டேர்ம் வைஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படின்னாலும் டாபிக் வைஸ்லாம் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க. உங்களுக்கே டாபிக் வைஸ்ல எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? இப்போ நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூ பத்தி நம்ம பார்க்க போறோம். குரூப் டூ எக்ஸாம் எப்போ நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்னா பிப்ரவரி மந்த் வரும். பிப்ரவரியில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 17th டேத் நம்ம டேட் மேலே வந்தாச்சு. ஸோ பிப்ரவரி இல்லை இன்னைக்கு நம்ம நோட்டிபிகேஷன் எதிர்பார்க்கலாம். அடுத்தது குரூப் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேகன்சி 116 வேகன்சி இருக்கு. அதாவது இன்டர்வியூ போஸ்ட் 116 வேகன்சியும், நான் இன்டர்வியூ போஸ்ட்ல 5413 வேகன்சியும் இருக்கு. ஓகேவா? நமக்கு எக்ஸாம்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்னா பிப்ரவரியில் நோட்டிபிகேஷன் மார்ச் மந்த் வருது. அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே கடைசியில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி நோட்டிபிகேஷன் 75 டேஸ் கழிச்சு தான் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ இந்த 75 டேஸ் அப்படிங்கிறது நமக்கு போதுமானது. தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா 50 நாட்களில் நீங்கள் முடிச்சிருவீங்க. ஜிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா 75 டேஸில் ஜிஎஸ் ஃபுல்லாக ரிவிஷன், யூனிட் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பரில் பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் மே மந்த் ப்ரிலிம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் நமக்கு ரிசல்ட் வந்துடும். டிசம்பரில் செப்டம்பரில் மெயின்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அடுத்தது டிசம்பரில் மெயின்ஸுக்கான ரிசல்ட் வரும். அதாவது உடனே அடுத்த மந்த்தே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது பிப்ரவரியில் பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங், ஓரல் டெஸ்ட் இதெல்லாம் முடிஞ்சு ஜாப் நமக்கு கையில் வந்துடும். இந்த பிப்ரவரி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்த பிப்ரவரியில் ஜாப் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. குரூப் டூ நான் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா 5413 வேகன்சி இருக்குது. ஒரு பல்க் வேகன்சி இந்த மாதிரி தான் இங்கே குரூப் டூக்கு இவ்வளோ வேகன்சி இருக்குது. இதுக்கு முன்னாடி கிடையாது. அதுவும் இல்லாமல் சில போஸ்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டூ இன்டர்வியூவிலேருந்து நான் இன்டர்வியூக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு போயிருக்கிறதுனாலையும் நிறைய அந்த போக்குவரத்து துறையிலும், மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம், ஆவின்லேருந்தும், மின்துறையிலிருந்தும் நிறைய ஜாப்ஸ் நமக்கு நான் இன்டர்வியூக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறதுனாலையும் பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சி நிறைய இருக்குது. நல்லா படிங்க, வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வாய்ப்பு கரெக்டாக ஒரு வாட்டி தாங்க வரும். அதை தான் நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும். படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப சின்சியராக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த ஃபெப்ல நம்ம ஜாப் வாங்கிடலாம். சரிங்களா? நாமளும் அந்த டிஎன்பிஎஸ்சி ஆணையத்தோட முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோர் எப்படி வரும், இப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குரூப் ஃபோர் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஓகே. மார்ச் மந்த் ஃபெப்ரவரியில், மார்ச் மந்தில் நோட்டிஃபிகேஷன் வருது. ஃபெப்ரவரியில் இந்த மந்தில் நம்ம குரூப் டூ வந்துடும். மார்ச் குரூப் ஃபோர் வந்துடும். சரிங்களா? ஓகே. வேகன்சி பாருங்கள், 5255 வேகன்சி இருக்குது. இப்போது வேகன்சி கொடுத்தாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பல்க் வேகன்சி தான் இருக்குது. குரூப் ஃபோர்லேயும் பல்க் தான். சரிங்களா? இது இப்போ அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான், ஈஸியான கொஸ்டின்ஸ். அதாவது டிகிரி ஸ்டாண்டர்டில் வராது, எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் வரக்கூடிய கொஸ்டின். குரூப் டூ அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் வரும். குரூப் ஃபோர் அப்படிங்கிறது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் வரும். சரிங்களா? கொஸ்டின்ஸ் குரூப் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பற்றி பற்றியாக நம்ம படித்து அந்த கொஸ்டினை படித்து முடிக்கிறதுக்கே ஒரு 1 மினிட், ஒரு 1/2 மினிட் ஆகும், இல்லை 1 மினிட் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் குரூப் ஃபோர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்த உடனே படிக்கிற மாதிரி தான் அந்த கொஸ்டின்ஸோட ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு 3 hours எக்ஸாம் இருக்குது அப்படின்னா அதில் 2 hours குரூப் ஃபோர் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போதே நீங்கள் குரூப் ஃபோருக்கு ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சின்சியராக படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? எக்ஸாம்ஸோட எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஜூன் மந்த் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதாவது நமக்கு குரூப் டூ அட்டன் பண்ணி அடுத்தது நம்ம ரிசல்ட் வரக்கூடிய அதே மாதத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மந்த் இங்கே எக்ஸாம் வைக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது ரிசல்ட் எப்போன்னா செப்டம்பர் மந்தில் ரிசல்ட், 2022 அக்டோபர்லேயே கவுன்சிலிங், ஜாபும் நம்ம 2022லேயே குரூப் ஃபோரில் ஜாப் நம்ம கெயின் பண்ணிடலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.